ஹாய், ஹலோ, வெல்கம் டு திரைமுரசு. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில என்னென்ன புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல இந்த அப்டேட்ல பார்க்கலாம். மாநாடு படத்துல ரீ என்ட்ரி கொடுத்ததை தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு, பத்து தலைன்னு அடுத்தடுத்து செம்ம ஃபார்ம்ல படங்களை கொடுத்துட்டு வர நடிகர் சிம்பு இப்போ தன்னோட 48வது படத்துக்கு ரெடி ஆகிட்டு வராரு. நம்ம உலகநாயகன் கமல் தயாரிப்புல பிரம்மாண்டமா பீரியாடிக் மூவியா உருவாக இருக்கிற இந்த படத்தோட அப்டேட் என்னன்னு பாக்கலாம். வாங்க. பத்து தலை படத்துக்கு அப்புறமா நடிகர் சிம்பு அவரோட 48வது படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த படத்தை துல்கர் சல்மானை வச்சு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை எடுத்த இயக்குநர் தேசிங்க பெரியசாமி எடுக்க இருக்காரு. இந்த படத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னோட ராஜ்கமல் பிலிம்ஸ் மூலமா தயாரிக்கிறாரு. பீரியாடிக் படமா உருவாக இருக்கிற இந்த படத்தோட ஸ்டேட்டஸ் படத்தோட அனௌன்ஸ்மெண்டோட அப்படியே நிக்கிறதா ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை கிளப்பிச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படம் டிராப் செய்யப்பட்டதாகவும் சோசியல் மீடியாவில் வதந்தியும் பரவுச்சு. இன்னும் சிலர் சிம்பு பழையபடி ஷூட்டிங்கு வர மாற்றாருன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த வதந்திகள்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி டைரக்டர் தேசிங்க பெரியசாமி சமீபத்தில் ஒரு பேட்டியில இந்த படத்துக்கான ஒத்துழைப்பை ப்ரொடக்ஷன் பக்கமும் சரி சிம்பு சரும் சரி நல்லாவே தராங்கன்னு, பீரியாடிக் படமா உருவாகிற இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளவு நாட்கள் தேவைன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. STR 48 படத்தோட அப்டேட்ஸ் எதுவும் வராட்டியும் அப்பப்ப நடிகர் சிம்புவோட கெட்டப் போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வெளியாகி ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆகும். இப்படி இருக்கிற நிலையில STR 48 இருந்து அபிஷியலாவே ஒரு அப்டேட் கொடுக்க இருக்காங்களா ராஜ்கமல் பிலிம்ஸ். அதன்படி நடிகர் சிம்பு பிறந்தநாளை முன்னிட்டு அந்த படத்துல இருந்து ஒரு புது அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. காமெடி நடிகரான சதீஷ் சமீப காலமா ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. சமீபத்துல அவர் ஹீரோவா நடிச்சு வெளியான காஞ்சரிங் கண்ணப்பன் படம் காமெடி ஹாரர் சப்ஜெக்ட்ல வெளியாகி சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட டைரக்டர் செல்வின் ராஜ் சேவியருக்கு ஒரு காஸ்ட்லியான வாட்சை கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு சதீஷ். இப்போ அவர் ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டர்ல சதீஷ் நடிச்சிருக்காராம். அது என்ன விஷயம்னு இந்த அப்டேட்ல பாக்கலாம். காமெடி கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சு இப்போ ஹீரோவாவும் நடிச்சிட்டு வராரு நடிகர் சதீஷ். இவர் நாய் சேகர், ஓ மை கோஸ்ட் ஆகிய படங்களை நடிச்சதை தொடர்ந்து சமீபத்துல காஞ்சரிங் கண்ணப்பன் அப்படின்ற படத்தை நடிச்சிருந்தாரு. ட்ரீம் கேச்சர்ஸ்ல உள்ள ரக்கையை பிரிக்கிறதால தங்களுக்கு பேய் கனவு வருவதாகவோ, அந்த கனவுல நடக்கிற நிகழ்வுகளை நிஜத்திலையும் நடக்கிறதாகவோ ரொம்பவே வித்தியாசமான லைன்ல உருவான இந்த படம் கடந்த நவம்பர் மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இயக்குநர் செல்வின் ராஜ் சேவியருக்கு ஒரு காஸ்ட்லி வாட்சை நடிகர் சதீஷ் பரிசா கொடுத்ததாகவும் தகவல் வந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் சதீஷ் நடிப்புல வெளியாக இருக்கிற படம் வித்தைக்காரன். இந்த படத்தை டைரக்டர் லோகேஷ் கடகராஜ் கிட்ட அசிஸ்டன்டா இருந்த வெங்கி டைரக்ட் பண்றாரு. தொடர்ந்து காமெடி கலந்த ஹீரோ கேரக்டர்களை நடிச்சிட்டு வர சதீஷ் இந்த படத்துல சீரியஸான ஹீரோ ரோல்ல நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதிகமான செக்யூரிட்டி பாலிசியோட பாதுகாப்பு நிறைஞ்ச ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்ட ஒரு பொருளை கொள்ளையடிக்கிறதுக்காக ஹீரோ உட்பட 3 குழு திட்டமிடுறாங்க. அது யார் எடுக்கிறாங்கன்றதுதான் இந்த படத்தோட கதையா உருவாகி இருக்கு. இந்த படத்துல நடிகர் சதீஷ் மெஜிஷியனா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிகர் சதீஷ் டபுள் ஆக்ஷன்லயும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஏர்போர்ட் காட்சிகள் எல்லாமே கோபை ஏர்போர்ட்லயும், சில முக்கியமான காட்சிகள் ஏர்போர்ட் மாதிரி செட் அமைச்சோம், இதை தவிர சில காட்சிகள் சென்னை மெட்ரோவிலையும் எடுத்திருப்பதா படத்தோட டைரக்டர் வெங்கி சொல்லியிருக்காரு. இந்த படம் வர 23ஆம் தேதி வெளியாக இருப்பதா சொல்லப்படுது. மியூசிக் டைரக்டரா தன்னோட கரியரை ஆரம்பிச்ச விஜய் ஆண்டனி நடிப்பு டைரக்ஷன் பல தளங்கள்ல தன்னோட திறமைய நிரூபிச்சுட்டு வராரு. இவர் நடிப்புல இப்போ ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு வர படம் ரோமியோ. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்துல வெளியாகி இருந்துச்சு. அதுல ஹீரோயின் மது பாட்டில்ல மதுவை கலக்கிற மாதிரி இருக்கிற காட்சி சர்ச்சையாச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அந்த படத்துல இருந்து இன்னொரு அப்டேட் வெளியாக இருக்கு. வாங்க அந்த அப்டேட்ட பாக்கலாம். பிச்சைக்காரன் 2, ரத்தம் ஆகிய படங்களுக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி நடிப்புல உருவாகிட்டு வர படம் ரோமியோ. விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் தயாரிப்புல மீரா விஜய் ஆண்டனி தயாரிக்கிற இந்த படத்தை இயக்குநர் விநாயக் வைத்தியநாதன் இயக்குறாரு. இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு ஜோடியா நடிகை மிருணாளினி ரவி நடிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து யோகி பாபு, VTV கணேஷ், தலைவாசல் விஜய், இளவரசு உள்ளிட்டோரும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. பிச்சைக்காரன் படத்துல இருந்தே விஜய் ஆண்டனிக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானால வரவேற்பு இருந்து வர நிலையில ரோமியோ படம் தெலுங்குல லவ் குரு அப்படின்ற பேர்ல வெளியாக இருக்கு. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட இருக்காங்க. விஜய் ஆண்டனி நடிக்கிற இந்த படத்துல பரத் தனசேகர் இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு. இந்த படத்துக்கான எடிட்டிங் வேலைகளை விஜய் ஆண்டனியே செய்ய இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி அவர் நடிச்ச அண்ணாதுரை, பிச்சைக்காரன் 2 ஆகிய படங்களுக்கு எடிட்டிங் பண்ணியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜெய்பீம் படத்துல ஒரு நடிகரா பெயர் எடுத்த மணிகண்டன் குட் நைட் படம் மூலமா ஹீரோவா பெயர் எடுத்தாரு. இவர் இப்போ ஹீரோவா நடிச்சு உருவாகி இருக்கிற படம் லவ்வர். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த படத்தில் இருந்து ஒரு புது அப்டேட் வெளியாகிருக்கு. வாங்க அந்த அப்டேட் என்னன்னு பார்க்கலாம்.
ஜெய்பீம் படத்துல நடிச்சு கவனம் பெற்ற நடிகர் மணிகண்டன் குட் நைட் படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. மில்லியன் டாலர் நிறுவனத்தோட தயாரிப்புல வெளிவந்த இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றதை தொடர்ந்து மீண்டும் அந்த பேனர்ல இணைஞ்சு நடிக்கிற படம் லவ்வர். இந்த படத்துல மாடர்ன் லவ் சீரீஸ்ல ராஜமுருகன் எடுத்த லாலா குண்டா பொம்மைகள்ல நடிச்ச கௌரி பிரியா ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. அறிமுக இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இயக்கத்துல உருவாக்கி இருக்கிற இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த படத்தை பிப்ரவரி 9ஆம் தேதி சக்தி பிலிம் ஃபேக்டரி தமிழ்நாடு முழுக்க வெளியிட இருப்பதா சமீபத்துல ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில ஷான் ரோல்டன் இசையில ஜி வி பிரகாஷ் பாடி உயிர் வாசமே அப்படின்ற பாடலோட லிரிக்கல் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க படக்குழு. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். ரௌத்திரம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, காஷ்மோரா உள்ளிட்ட பல படங்களை எடுத்த இயக்குனர் கோகுல் ஆர்ஜே பாலாஜியை வச்சு எடுத்த சிங்கப்பூர் செலன் படம் வெற்றிகரமா திரையரங்குகள்ல ஓடிட்டு வருது. இந்த படத்தோட சக்சஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. அதுல கலந்துகிட்ட பிரபலங்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு பாக்கலாம். ஸோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரெண்டாவது பாதையில பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அவங்களோட கனெக்ட் பண்ணுது. எங்க வாழ்க்கையில இப்படி ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு எங்க வச்சதுன்னா அது காரணம் அரவிந்த் சாமி சார். அரவிந்த் சாமி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இந்த ரோல் நீங்கள் பண்ணதுக்கு. சக்ஸஸ் மீட்டுன்றது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் முதல் வாரத்தில் நல்லா போச்சு, ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது வாரத்துக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ், ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக நடத்தப்படுற ஒரு விழா தான். அதுதான் ஹானஸ்டாக. ஸோ எங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இந்த முதல் வாரத்தில் அப்படி தான் கிடச்சிருக்கு. மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா ஊரில் அவர் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வர வீக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்ததுனால தான் இந்த சக்ஸஸ் மீட். இன்றைக்கி அந்த படத்தை வந்து நான் இங்கே பார்க்க முடியல, சென்னையில் பார்க்க முடியல, கள்ளக்குறிச்சியில் ஒரு தியேட்டரில் பார்த்தேன். கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான சிட்டி கிடையாது. நான் அங்கேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த தியேட்டர் வந்து நிரம்பி ஒழியும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுலேயும் அந்த அந்த படத்துலேயே வந்து ஒரு ஓவர் அப்ளாஸ் தான் அப்படியே கைத்தட்டிகிட்டே இருந்தாங்க. நம்ம வர்ற சீனை யாராவது ரசிப்பாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தியேட்ரு கொண்டாடினாங்க. உண்மையில் இந்த சிறிய அரிய வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் கோகுல் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. வருகைத்திருந்திருக்கும் கலைஞர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கோகுல் கூப்பிட்டு சொல்லி எடுத்தார். ரொம்ப ஜாலியாக நடித்தேன். நானும் சுரேஷ் மேனன், ஜான் விஜயெல்லாம் 2010 நடிச்சிட்ருக்கும்போது என்னை கூப்பிட்ட முதல் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் தான். இது வரைக்கும் நான் எந்த சக்ஸஸ் பார்ட்டி போனதே கிடையாது. இட் இஸ் தி ஃபஸ்ட் சக்ஸஸ். அது இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வெளியூரில் இருந்தேன். ஸோ வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுப்பார்கள். நேற்று ஒரு ஆனர் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் நினச்சேன் ஒரு கள்ளக்குறிச்சின்னா ஒரு 20 சலூன் இருக்கும், அவங்க கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு நினச்சேன். நான் போனேன். ஏன்னா சங்கர், ரோபோசங்கர் மூலமாக அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அங்கே போனால் அங்கே ஒரு 500 பார்பர் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அவங்க கூப்பிட்ருக்காங்கிறது எனக்கு தெரியாது. நான் சாதாரணமாக போனாங்க, மதியானக்காரி சாயந்தரம் போய் இறங்கினாங்க. அங்கே பார்த்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதில் நிறைய பார்பர்ஸ் வந்து பேசினாங்க அந்த மேடையில். அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், எங்கள் கத்தி பண்ணாததே இந்த கதை பண்ணுச்சு அப்படின்னு. இதை விட வேற என்ன இருக்கு எனக்கு? ஏன்னா ஒரு படம் பண்ணுறேன்னா அதை நோக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சிங்கப்பூர் சூழல் எடுக்கும் போது ஒரு ஹேர்ஸ்டைலிஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணி தான் இந்த படம் எடுக்கிறோம். அதுக்கு தான் அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கார்டு போடுறதும் இந்த தொழில் அவன் தொழிலாக பார்க்கல, ஆர்ட்டாக பார்க்கலன்னு சொல்லும் போது என் கார்டை போட்டு. இதில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன், பால் வீதியில் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஃபஸ்ட் ஆஃப் வரக்கூடிய சாங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பாட்டை எழுதும்போது இருந்த தருணங்களோடு அந்த பாட்டு, அதோடய மிக்சிங், ரவிஜியோட அந்த குரல் எல்லாமே வந்து ரொம்ப பொருத்தமாக அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு மேக்கிங்கை பண்ணி கொடுத்துருக்கீங்க. மிகப்பெரிய நன்றியே சொல்லணும் கோகுல் சாருக்கு தான். சாரோட நான் பண்ணுற முதல் படம் இது. எனக்கு செந்தில் தான் கால் பண்ணியிருந்தாங்க, சார் வந்துட்டு ஒரு சாங் பண்ணணும், நம்ம நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி தான் எனக்கு சாரோட நான் முதல் பாடல் இந்த படத்தில் நான் பண்ண வேண்டிய ஒரு அழகான ஒரு தருணம் வந்து ஏற்பட்டது. இதில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தார் எல்லாருக்குமே, சத்யராஜ் சார்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நிறைய அவங்க அவர் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்து அது ஒரு படத்தில் வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி அவர் என்கிட்ட சொல்லும் போதும் என்ன சொல்லுவார்னா, இல்லைடா நல்ல அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து நம்ம அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவர் சொல்லிட்டே இருப்பார். கரெக்டாக அது வந்து இது ஒர்க் ஆயிருந்தது. ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டார், என்னென்னா படம் நல்லா வந்திருக்காப்பா அப்படின்னாரு. சார் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அவ்வளோதான், அப்படி வேறு எதுவுமே அவர் கேட்கவே இல்லை இந்த படம் விஷயமாக. ஃபைனலாக வந்து படம் பார்ப்பார் அவ்வளோதான், நடுவில் எந்த விதமாகவும் வந்து இது கிடையாது. இந்த கடைசியாக ஒரு படம் பார்க்குறது மட்டும்தான் வந்து இருக்கும் இந்த படத்தில். அது பார்த்துட்டு அவர் பாசிட்டிவாக வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷம். என் கூட ஒர்க் பண்ண ஆம்ப்ரூஸ்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் ரொம்ப டெடிக்கேட்டாக இந்த படம் ஒர்க் பண்ணியிருந்தான், அவன் அசோசியேட் எடிட்டர். சத்யராஜ் சார் கிளாப் வந்தது பயங்கர ஹாப்பி, அது இன்டர்வல் பிளாக் வந்து தெரிஞ்சது, இந்த மாதிரி வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது, அது கரெக்டாக நடந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சிங்கப்பூர் சலூன், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் உடைய 2024 ஜனவரி மாதம் 25th ரிலீஸ் ஆகி, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் சரி இந்த வருஷம் இந்த ஆண்டு முதல் வெற்றி படம் வெல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாப்புல பாலாஜி, அதை வந்து படம் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு இது வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக காமெடி, வயிறு குலுங்க சிரித்தாங்க ஆடியன்ஸ் எல்லாம். நானும் தேட்டரில் நிறைய தேட்டரில் போய் படம் பார்த்தேன், ரொம்ப ரசிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ அதையும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி பார்வை. சந்தானம் மற்றும் டைரக்டர் கார்த்திக் யோகி கூட்டணியில் டிக்கிலோனா படம் வெளியானதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே கூட்டணியில் வெளியாகி இருக்கிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் அப்பவே சில சர்ச்சைகள் வெளியாச்சு. இந்த நிலையில் இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வடக்குப்பட்டி ராமசாமி நல்லா சூப்பர் அருமையாக இருக்கு சார், நல்ல காமெடி நல்ல என்ஜாய்மெண்ட், ஃபேமிலியோட ஃபுல் மூவி நல்லா சூப்பராக பார்க்கலாம் சார், அருமையாக இருக்கு, சாங்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய காமெடி படம், 90% காமெடி படம், 10% கடைசி கிளைமேக்ஸில் சாமி இருக்கா இல்லையா, சாமிங்கிறது அறிவியலா ஆன்மீகமா அப்படின்னு நிறையா குழப்பம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு விடையை சாமி கும்பிட்றவங்களுக்கும் சாமி கும்பிடாதவங்களுக்கும் ஆன்மீகத்தை நம்புகிறவங்களுக்கும் ஆன்மீகத்தை நம்பாதவங்களுக்கும் வயிறு விளக்க விழா நோக சிரிக்க வச்சு ஒரு கருத்தை கிளைமேக்ஸில் வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. 90% சிரித்த நம்ம கடைசி 10%ல கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கார்த்தி அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காரு, படம் ஃபுல்லாக செம்ம காமெடி, நல்லா ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள், படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. செம்ம சூப்பருங்க, சான்ஸே இல்லை, சந்தானம் பக்கா வேறு லெவல். நினச்சி பார்த்த விதம் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப காமெடி சென்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்து எல்லாமே ஓவர்லோடட், காமெடி ரொமான்ஸு டிவோஷன் சென்டிமெண்ட் எல்லாமே கலந்த கலவையாக இந்த படம் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மஸ்ட் வாட்ச், எல்லோரும் நல்லா பார்க்கலாம், என்டர்டெய்னிங்காக இருக்கும். சந்தானமோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. மூவி வாஸ் வெரி நைஸ், ஐ ரியலி என்ஜாய்ட். சாண்டா சார், மாறன் சார், சேஷு எல்லாமே, நிழல்கள் ரவி, மொட்டா ராஜேந்திரன், ரவி மாரியா சார், ஜான் விஜய், டோட்டல் என்டர்டெய்னர். மூவி ரொம்ப அருமையாக வந்திருக்குது, பக்கா என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஒரு 2.5 மணி நேரம் வந்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, ஒரு ஃபேமிலியோடு வந்திருந்தோம், நானே என் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருமா வந்திருந்தோம், எல்லாருமா ஒரு சீன் கூட ஃபேமிலி ஆடியன்ஸாக முகம் சுளிக்கிற மாதிரியோ எதுவும் இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் டோட்டலாக மறந்து வயிறு குழுங்க சிரித்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது படம், எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன். நல்லா இருக்குது சந்தானம் சார் அல்டிமேட்டு, பட் இதில் ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, அதை விட நல்லாயிருக்கு. உண்மையாலுமே வந்து படம் தரமாக இருக்குது, வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அழகாக வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுன்னு வந்தீங்க அப்படின்னா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இயக்குனர் மிஷ்கினோட தம்பி ஆதித்யா இயக்கத்தில் 2வது படமாக உருவாகியிருக்கு டெவில். வித்தார்த் பூர்ணா நடிப்பில் த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கிற இந்த படத்துக்கு இயக்குனர் மிஷ்கினே இசையமைச்சும் இருக்காரு. இந்த படமும் இன்னைக்கு தான் வெளியாகிருக்கு. இந்த படத்தை பத்தி படக்குழு என்ன சொல்றாங்க, படத்தை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
வித்யாத் நல்லா பண்ணிக்காரு, பூர்ணமாவும் நல்லா பண்ணி, மிஸ்கின் சார் மியூசிக்கும் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பர். டேரக்டர் நான் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, எடிட்டர் கிட்ட தான் இருந்துச்சு, நல்லா டிரான்சிஷன்லாம் சூப்பராக அங்கங்கே நல்லா கொடுத்துருந்தேன் சார். சூப்பராக பண்ணியிருக்காங்க, பூர்ணாவும் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா இருந்தது. மிஸ்கின் சார் படமாக தான் எனக்கு தோணுது, டைரக்ஷன் மிஸ்கின் சார் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பிஜிஎம், ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப வரக்கூடிய ஸ்டோரி என்னென்னா சிம்பிள் பிளாட்டு தான், பட் ஆனால் மேக்கா நல்லா இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஞ்ச் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. மிஸ்கின் சார் அவர் வந்த அந்த என்ட்ரி எல்லாமே நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி, செகண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் என்னென்னு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரியான இருந்தாலும் ஆனால் ஃபேமிலியை பார்க்கலாம், அதுக்கு கதைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குது, வேறு ஒன்றும் இதாக இல்லை. ஃபுல்லாக சீரியஸாக போயின்னு இருக்கு, அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை அதுவே பற்றியே ஃபுல்லாக போயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேனா, நான் வந்து படத்தில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரொம்ப இன்வால்வாக போய் பார்க்குறாங்க, அந்த ஒவ்வொரு சீனும் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத வந்து மாறி போயிட்டே இருக்கும், நம்மளே வந்து ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் ஆடியன்ஸ் வந்து பின் ட்ராப் சைலன்ஸில் படம் பார்க்குறாங்க, பெரிய ப்ளஸ் அது எனக்கு. வித்யாத் சார் வித்யார்த்தி ரொம்ப அவரோட வழக்கமான படங்களை தவிர தள்ளி கொஞ்சம் வேறு மாதிரியான படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து கெரியர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருந்தது எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருந்தது, எதிர்பார்க்காத அளவுக்கு மியூசிக் சிட்டுவேஷனுக்கு தக்கன அந்த மியூசிக் எல்லாமே போச்சுது. மூணு பேரோடைய நடிப்புமே ரொம்ப பக்காவாக இருந்தது, ஃபேமிலியோட பார்க்க முடியாது, கப்பிள்ஸாக பார்க்கலாம், யங்கர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், வாலிப பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா கருத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் தப்பு பண்ணா இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும், பெண் தப்பு பண்ணுனா யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இருந்தது. கஷ்டப்படன்னு சொன்னாங்க, பட் கண்டிப்பாக இது ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி மியூசிக் போட்டால் அதுதான் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா நான் பேசிக்காக ஆர்ட் மூவி இந்த மாதிரிலாம் பார்க்குற ஒரு கேரக்டர், ஸோ ஒரு ஒரு கொரியன் படமாக இப்போ யூஸ்வலாக மிஸ்கின் சார் படம் பார்த்தா ஒரு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா, ஓனாயும் ஆட்டுக்குட்டி ஆகட்டும் இந்த மாதிரியெல்லாம் படங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்குது. எனக்கு மிஸ்கின் சாராக அவங்க தம்பியாக டைரக்ட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா மிஸ்கின் சார் தான் வந்து டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. நம்ம பேப்பரில் படிக்கும்போது கிளுகிழுப்பா இல்லைன்னா ஜாலியாக ஒரு கள்ளக்காதலை பேசி பார் எப்படி இருக்கிறாங்க பார் அது இதுன்னு அப்படி நல்லா சொல்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் என்ன பிரச்சனை, எவ்வளோ தப்பு, எவ்வளோ ரைட்டு, எவ்வளோ பாவம் பண்ணிட்டோன்ற குற்ற உணர்ச்சி இதெல்லாம் படத்தில் வந்திருக்கு. சரி, இது ரொம்ப முக்கியமான கதை. அதாவது என்ன நான் சொல்கிறேன், எல்லார் வீட்லேயும் ஒரு பெண் இருப்பாங்க, நாமளும் வந்து ஒரு ஒரு தாயோட வயிற்றில் தான் பிறந்திருக்கோம், நம்மளுக்கு அக்கா இருக்குது, நம்மளுக்கு தங்கச்சி இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அதை நான் வந்து ரொம்ப சின்சியராக நான் வந்து இந்த கதையை நான் சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது விமர்சனங்கள் கண்டிப்பாக 1000 விமர்சனங்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் விமர்சனம் வைக்கலாம், அது ஒன்றும் இல்லை. சரி, நான் ஃபஸ்ட்டு ஒரு 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 சவரகத்தி மாதிரி ஒரு ஒரு ஹியூமரான ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு சீரியஸான ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு சீரியஸ்னால் அது இல்லை, ஒரு ஒரு சி ஒரு பெண்ணுன்றது வந்து எவ்வளோ இந்த இந்த சமூகத்துக்கு எவ்வளோ மிக முக்கியமான ஒரு ஆள், எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. அவள் வந்து நாளைக்கு வந்து அவள் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாள், நாம் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு அவளை வந்து நாம் அனுப்புகிறோம், ஒரு தனியாக அனுப்புகிறோம், அப்போ இந்த சமூகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் அவளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அவள் அவன் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்களை நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு பெண்மையை மேன்மைப்படுத்திருக்கேன். நான் படம் பார்த்தீங்கனாலே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 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 குத்துசாங்கெலாம் வச்சு வேறு மாதிரி பண்ணுறக்கான இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு படம் பண்ணியிருந்தார். தியேட்டரில் வந்து நான் ஆக்சுவலி காலையில் ஃப்ரைடே காலையில் இத்தனை பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப ஹாப்பி இவ்வளோ க்ரௌடு பார்த்துட்டு. மேதக 2 படத்தை எடுத்த ராகோ யோகேந்திரன் இயக்கத்தில் ரக்ஷன் ஹீரோவாக நடித்து பள்ளிக்கால பசுமை நினைவுகளை மையப்படுத்தின படமாக உருவாகி இருக்கு மறக்குமா நெஞ்சும். இந்த படத்தை பற்றி ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம். சச்சின் வாரியர்னு சொல்லிட்டு சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு எங்கள் மியூசிக் டைரக்டர். பட் என்னுடைய போர்ஷன் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து இளையராஜா சார் மியூசிக்கில் நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது படம் பாருங்கள், பார்த்துனவங்க எல்லாருக்கும் தெரியும், ரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் காமெடி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் நடக்கிற சில விஷயங்கள், லவ்வு எல்லாமே வந்து, அப்புறம் ஸ்கூலில் நம்ம வந்து சண்டை போடுறது எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. அப்போ வந்து ரொம்ப பொயட்டிக்காக அப்ரோச் பண்ணுறவங்க, அது ரொம்ப இன்றைக்கும் பொயட்டிக்காக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதில் வந்து லவ்னு சொல்கிறது வந்து வெறும் ஒரு ஹீரோ ஹீரோயின் லவ் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி லவ் இருக்குது, அது தாண்டியுமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்கான விஷயம் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் தீனா பயங்கரமாக லவ் பண்ணுவீங்க, அது ஆல்ரெடி கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், தேங்க்யூ. பல வருஷத்துக்கான ஒரு வெயிட்டிங்கு. ஸோ இன்றைக்கி தியேட்டரில் வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து பார்க்கும்போது நான் பண்ண ஒரு ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அப்போ ஒரு பயத்திலே பண்ணிருந்தோம், ஓ இதெல்லாம் தியேட்டரில் எப்படி இருக்குமோன்ற ஒரு பயம் வந்து ஒரு ஒன்று ஒரு வருஷமாக இருந்தது. ஸோ அது வந்து தியேட்டரில் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஸ்கூல் ரீயூனியனுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போவோம், இப்போ அது தேவையில்லை, இப்போ தியேட்டரில் வந்திருக்கு. ஸ்கூல் உங்களுக்கு ஸ்கூல் ரீயூனியன் பண்ணணுன்னா
நீங்கள் தேட்டருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா உங்களோட மெமரிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சார், ஆடியன்ஸ் வந்து இப்போது என்னோட அம்மா ஏஜ் இல்லை 90s பீப்புள் வந்து நல்லாவே கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த ஏஜ் பீப்புள் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக பார்க்கணும். லைக் 90s எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு பாயிண்டில் டச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். மறக்குமான நெஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூல் லைஃபோட திரும்ப நம்மளை ஞாபகப்படுத்துது. டிஓபி கோபி என்னோடய ஃப்ரெண்டு, அவர் அவரோட வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. ரக்ஷன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. ராகவ் என்னோடய ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுன்றதை விட தம்பி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. துரோணா அவர் பேர், ராகவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அவசியம் உங்களோட ஸ்கூலோட மெமரி கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரும், அதுக்கு 100% கேரண்டி. ஸோ இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன், மறக்குமா நெஞ்சம்னு ஃபிலிம். ஸோ அதில் வந்து நான் ஷரண்யா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி படம் பார்த்ததில், பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு வருஷம் கழித்து ரிலீஸ் ஆயிருக்கு, நாங்கள் ஒரு வருஷம் முன்னாடி எடுத்த ஃபிலிம். ஸோ ரிலீஸ் ஆனதே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அதில் வந்து டீமோட ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்து, நான் ப்ரிவ்யூ ஷோ பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். ஸோ இங்கே பார்க்கறது என் டீமோட பார்க்கறது பயங்கர ஹாப்பி. I would say to the audience, if you want to connect your, if you want to relive your school memories, you should watch this movie, and it is a wonderful movie. Pudicha scene enakku vande Deena, enakku avaru varra ella scene la romba pidikum. Enakku pudicha character vande Rahul oda character romba pidikum. ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆடியன்ஸ் நிறைய கவுண்டருக்கு, தீனா ஏபோட கவுண்டர் நல்லா சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான ஒரு போய்ட்டுக்கான ஒரு படம். எடுக்க டேக் ஆஃப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஃபீல் குட்டான ஒரு படம். ஒரு மலையாள பேட்டர்னில் ரொம்ப எதிர்பார்க்காமல் வைலன்ஸ் இல்லாமல் இந்த படம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரைமுரசு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற ஆண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராஜி கார்த்திக்.